அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து தரம் மூன்று தமிழ் பாடத்தில் உள்ள மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் இன்று பார்க்க போகின்றோம் இத்தலைப்பு தரம் மூன்றிற்கும் மாத்திரமன்றி தரம் நான்கு ஐந்து ஆறு என அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தும் அதுவே காலங்கள் ஆகும் மாணவர்களே இறுதி வரையில் இந்த வீடியோவை பார்த்து இதிலே கேட்கப்படும் வினாக்களுக்கு விடை எழுதி பயிற்சி பெறுங்கள் ஏனைய மாணவர்களும் பயன்பெற வகைப்படும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் எனும் போது நடந்து முடிந்த செயல்களையே இக்காலம் குறிப்பிடும் நிகழ்காலம் எனும் போது நடக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற செயல்களை குறிக்கும் எதிர்காலம் என்று சொல்லும் போது நடக்கவிருக்கும் செயல்களை குறிக்கும் ஆம் மாணவர்களே இதிலே வருகின்ற சொற்களை பாருங்கள் நேற்று இன்று நாளை நேற்று என்று சொல்லும் பொழுது இது இறந்த காலத்திற்கு குறிக்கின்ற ஒரு சொல் நேற்று நடந்து முடிந்த செயலை காட்டும் இன்று நடக்கின்ற செயலை காட்டும் இது நிகழ்காலத்துக்கு பொதுவான ஒரு சொல் நாளை என்றும் போது எதிர்காலத்துக்குரிய ஒரு சொல் அதாவது நடக்கவிருக்கக்கூடிய ஒரு செயலை குறிக்கும் சொல் உதாரணத்துடன் பார்ப்போம் பிள்ளைகளே காலம் அதாவது நடந்து முடிந்த செயல் அப்பா வேலைக்கு சென்றார் அப்பா வேலைக்கு சென்றார் நிகழ்காலம் அதே வாக்கியத்தை நிகழ்காலத்தில் எழுதினால் அப்பா வேலைக்கு செல்கிறார் அப்பா வேலைக்கு செல்கிறார் எதிர்காலத்தில் பார்த்தால் அப்பா வேலைக்கு செல்வார் இன்னும் போல அப்பா வேலைக்கு செல்வார் இறந்த காலம் அப்பா வேலைக்கு சென்றார் நிகழ்காலம் அப்பா வேலைக்கு செல்கிறார் எதிர்காலம் அப்பா வேலைக்கு செல்வார் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இறந்த காலம் அவன் உணவு உண்டான் அவன் உணவு உண்டான் நிகழ்காலம் அவன் உணவு உண்கின்றான் அவன் உணவு உண்கின்றான் எதிர்காலம் அவன் உணவு உண்பான் அவன் உணவு உண்பான் இறந்த காலம் அவன் உணவு உண்டான் நிகழ்காலம் அவன் உணவு உண்கின்றான் எதிர்காலம் அவன் உணவு உண்பான் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இறந்த காலம் நேற்று குருவி வானிலே பறந்தது நேற்று குருவி வானிலே பறந்தது நிகழ்காலம் இன்று குருவி வானிலே பறக்கின்றது இன்று குருவி வானிலே பறக்கின்றது எதிர்காலம் நாளை குருவி வானிலே பறக்கும் நாளை குருவி வானிலே பறக்கும் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் இறந்த காலம் நேற்று குருவி வானிலே பறந்தது நிகழ்காலம் இன்று குருவி பறக்கின்றது எதிர்காலம் நாளை குருவி வானிலே பறக்கும் இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் இறந்த காலம் மாலா நேற்று விளையாடினால் நிகழ்காலம் மாலா இன்று விளையாடுகின்றால் எதிர்காலம் மாலா நாளை விளையாடுவாள் இறந்த காலம் மாலா நேற்று விளையாடினால் நிகழ்காலம் மாலா இன்று விளையாடுகின்றாள் எதிர்காலம் மாலா நாளை விளையாடுவாள் மாணவர்களே பின்வரும் அட்டவணையை பூர்த்தி செய்க இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இங்கே சில சொற்களை நாங்கள் எழுதி வைக்கிறோம் படித்தான் படிப்பான் அப்ப இடையிலே ஒரு காலம் நிகழ்காலத்துக்கு நீங்கள் எழுதன் இரண்டாவது விளையாடினேன் விளையாடுகின்றேன் எதிர்காலத்துக்கு நீங்கள் எழுதுவேன் இடைவெளி பறக்கிறது ஒரே ஒரு சொல் மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இறந்த காலம் எதிர்கால சொற்களை நீங்கள் எழுதணும் நான்காவது முறிந்தன நிகழ்காலம் நீங்கள் எழுத வேண்டும் எதிர்காலம் முறியும் இறுதியாக ஆடுகின்றால் நிகழ்காலத்துக்கு குறிப்பிட்டிருக்கின்றோம் நீங்கள் இறந்த காலம் எதிர்கால சொற்களை எழுதி பழங்கள் பின்வரும் வாக்கியங்களுக்குரிய காலங்களை குறிப்பிடுக மாணவர்களே நாங்கள் இங்கு வாக்கியங்கள் தந்திருக்கின்றோம் அந்த வாக்கியத்துக்கான காலங்களை கண்டுபிடித்து நீங்கள் எழுத வேண்டும் பின்வரும் வாக்கியங்களுக்குரிய காலங்களை குறிப்பிடுக முதலாவது வாக்கியம் நேற்று மழை பெய்தது நேற்று மழை பெய்தது இரண்டாவது நான் படம் வரைகிறேன் நான் படம் வரைகிறேன் மூன்றாவது விமல் பூங்காவிற்கு சென்றான் விமல் பூங்காவிற்கு சென்றான் நான்காவது பட்டம் வானிலே பறக்கும் பட்டம் வானிலே பறக்கும் இறுதியாக காகம் தண்ணீர் குடித்தது தண்ணீர் குடித்தது பிள்ளைகளே நாம் காலங்களை சிறப்பாக பிரயோகித்து சில நியதிகள் உள்ளன அவற்றை விரிவான இன்னொரு தலைப்பினுடா நாம் பார்ப்போம் மாணவரை இன்றைய தலைப்பு உங்களுக்கு விளங்கியிருக்கும் நினைக்கின்றேன் இன்னொரு தலைப்பினூடாக சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்தூர்